போயிடு விழுந்துட்டு. அது சரியுமே எங்களுக்கு ஒண்ணுமே ஓடல சார். எங்களுக்கு இந்த அரசாங்கம் எனக்கு உதவி செய்யணும், எனக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த பணமும் போயிட்டு ஆக எல்லாம் போயிட்டு விழுது விழுது கோஜா விழுந்துட்டு. அதுக்கப்புறம் எங்களால இருக்க முடியலன்னு விழுதுற மாதிரி தெரிஞ்சுன்னு டக்குன்னு நாங்க எதிர் வீட்டுக்கு கேட்டு நந்தினி போயிட்டோம். மேல இருந்தே தாவி போயிட்டோம் ரெண்டு பேருமே. போய் கொஞ்ச நேரத்துல முத வீடு அப்படியே சரிஞ்சிட்டு அது சரியுமே எங்களுக்கு ஒண்ணுமே ஓடல சார். எங்களுக்கு இந்த அரசாங்கம் எனக்கு உதவி செய்யணும், எனக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா வேலை பார்த்து பையனுக்கு வேலை பார்த்து சாப்பிடுறோம், எங்களுக்கு வேற எதுவும் கிடையாது. அப்படியே கொஞ்ச நேரத்துல எங்க வீடு அப்படியே சரிஞ்சிடும் சார். அரசாங்கம் எங்களுக்கு உதவி செய்யுங்க, கண்டிப்பா உதவி செய்யுங்க. எங்க பிள்ளை பொட்டப்படி வச்சுட்டு கஷ்டப்படுதோம், எங்களுக்கு ரொம்ப நாங்க வேலை பார்த்தாதான் சாப்பிடலாம். இப்படி வந்து விழுந்துட்டு போறது எல்லா பொருளும் இருக்கு. ஜாமான் எந்த ஜாமானுமே எடுக்கல, ஆதார் ரேஷன் கார்டு எதுவுமே எடுக்கல. இந்த நாள் நைட்டு தண்ணி வந்தது. நைட்டு வரவும் தண்ணி வரவும் அந்த அணிக்கு வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தோம். நைட்டு ஃபுல்லா இருந்தோம். அந்த அணிக்கு விடியா காலம் 6 மணிக்கு எழுந்திக்கவும் அந்த அணிக்கு மாடி விட்டு சோறு லேசா கீறிச்சு. கீறவும் அந்த அணிக்கு டக்குன்னு எயிட் தொட்டுக்காரங்கிட்ட நாங்க மாடிக்கு வரோம் சொல்லவும் என் வீட்டு பால்கனியில இருந்து அந்த அடுத்த பால்கனிக்கு அந்த அணிக்கு நாங்க போயிட்டோம். போய் கரெக்டாக போனி அங்கே ஒரு 2 மணி நேரம் இருந்தோம். இருந்து அந்த இந்த முத வீடு கொள்ளும் போது கரெக்டாக 10:20 அதுல இருந்து காமன் நேரம் ஒரு 1/2 நேரம் கழிச்சு என் வீடும் அப்படியே உட்காந்துருச்சு. நடந்த சம்பவம் இதான். இந்த மாதிரி வெள்ளத்தை நான் என்றைக்கும் சந்திச்சதே கிடையாது. என் பொருள் பூரா உள்ள மாட்டிக்கிட்டு கிச்சன்ல அடுப்படி பக்கம் பாத்திரங்கள் அப்புறம் மேல தூக்கி வச்சிருந்தேன். ஆனால் அதில் ஒரு விரிசல் தெரிஞ்சுது. அது பார்த்தோடனே இந்த விரிசலை பார்த்தா பயமா இருக்கு, இன்னும் நம்ம வீட்டில் மேலே விழுமா கீழே விழுமா தெரியன்ட்டு நான் மேலே போனேன். வீட்டில் சொன்னேன், மாமா நீங்கள் வந்துடல, ஒத்தையில் இருக்க வேண்டாம், நாங்கள் இங்கே சேஃப்டியாக இருக்கணும். பால்கனிக்கு பால்கனி மாற்றிட்டு மாற்றி ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தான், 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் அதனுடைய வீடு தெரிஞ்சு அங்கே இருந்து பால்கனிலேருந்து பார்த்தேன். அந்த பால்கனிலேருந்து பார்த்தேன் தெரிஞ்சு எல்லாம். எந்த பொருளுமே எங்களுக்கு கையில் இல்லை. ஏன்னா வீடு உழுதுங்கிறது எங்களுக்கு ஐடியா கிடையாது. இதெல்லாம் வந்திருக்கு, எப்பவுமே தண்ணி போயிருக்கு, உள்ளெல்லாம் வந்துருக்கு. இதனால தான் வீட்டுக்குள்ளேயே தண்ணி வந்துருக்கு. தண்ணி வந்து 3 பக்கம் தண்ணி சொல்றதுனால அடியில் அரிச்சு அடியில் மண்ணை அரிச்சதுனால அப்படியே கீழே ஊற்று ஊற்ற விடணும். எதுவுமே சேரும் பணம் வச்சிருந்த பணமும் போயிட்டு நகை எல்லாம் போயிட்டு. வீடு காலையில் ஒரு 10:40 மணிக்கிட்ட வீடு இடிஞ்சு விழுந்தது. கீழ் முதல் பகுதியாக கீழ் மட்டத்தில் இருக்கிற சுவருக்கு கீழே இடிஞ்சு விழுந்தது. ரெண்டாவது கொஞ்சம் கூட படிப்படியாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக விழுந்து இந்த பக்கத்து வீடும் சேர்ந்தாப்புல கீழே தம்மனு விழுந்துட்டு மழை வெள்ளம் நைட்டு முதல் நாள் நைட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வந்து 2 மணிக்கெலாம் நிறையா வந்துச்சு. தண்ணி வர 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 ஏற ஆரம்பிச்சு. ரொம்ப ஸ்டெப்பு ஒரு 1 உயரத்துக்கு தண்ணி வர அது தண்ணி பட்டு அந்த இது வீடு இடிஞ்சு விழுந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம்னால வீடு கட்டின வீடாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது